ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். டிவிஇட்டில் கண்மணி அண்ட் வெற்றியோட மேரேஜ் டாக் வருமோ அப்படின்ற மாதிரி டவுட்டில் இருந்தோம். ஸோ அதுக்கான முதல் ஸ்டெப்பாக இன்றைக்கி வந்து வெற்றியோட அண்ணன் அண்ணி வந்து பேசினாங்க, அவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டார்டிங்லேயே கண்மணி வச்சு பேசுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் தான். வேறு பொண்ணை வச்சு பேசுகிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் கண்மணி ஏதாச்சும் ஒரு கேம் ப்ளே பண்ணலாம். இது என்னோட ப்ரிடிக்ஷன் தான், அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி நந்தினி அண்ணி பேசிட்டு போகும்போது திரும்புவாங்க, அப்போ கண்மணியை பார்த்து ஒரு லுக் விடுவாங்க. ஸோ அதை நான் நோட் பண்ண, எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. ஸோ அந்த லுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும், நந்தினி அண்ணி ஏன் அந்த மாதிரி லுக் விட்டாங்க, ஸோ உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஸோ மேபி வந்து நந்தினி எந்திரத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. விஜயமா அண்ட் சுர பாப்பாவோட அந்த கான்வர்சேஷன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சுர பாப்பாக்கு சிம்பாவை பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது, ஃபோன் பண்ணி கூட பேச சொல்லிட்டு இருக்கும்போது சிம்பா நான் கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கே வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கு கொடுப்பாங்க. அது கூடிய சீக்கிரம் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் ஸோ பொண்ணையோட மூவ் எப்படிலாம் இருக்குது பாருங்களேன். ஸோ ரவுடி வந்து ஒரு மில்க்லலாம் விஷம் கலந்த லெவலுக்கு போயிட்டு, ஸோ அது அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட். ஒரு பூனை குடிச்சு அது இறந்து போய், ஸோ அது அப்படியே அவங்க ஃபாஸ்ட்டாக போய்ட்டு தட்டி விடுறது, அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து நம்மளோட பாப்பா ஸ்கூல் போகணும்னு ஆசைப்படுறாங்க, பட் அப்படியே ஒத்துக்க மாட்டாங்க. அப்பதான் நம்ம தருண் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, ஸோ இவங்களுக்கு ஒரு பாடி கார்டு அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பாடி கார்டு யாராக இருப்பாங்க, நம்மளோட வெற்றி தான். சுசர் பாப்பாவுக்கு பாடி கார்டாக வருவாங்க. இந்த இடத்துல விஜயமாவோட மூவும் லைட்டாக இருக்கும். ஸோ விஜயமா வந்து வெற்றி வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஐடியா கொடுப்பாங்களா, இல்லை அந்த அடிய ஆட்கள் அடிச்சாங்களே, ஸோ அதை வச்சு இவங்க தருண் எடுக்கிறாங்களா ஸ்டெப்புன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சினாரியை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மூவி ஞாபகம் வரும், நம்மளோட தலை மூவி விசுவாசம் இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி அவங்க டாக்டரை காப்பாற்றுக்காக ஒரு பாடி கார்டாக போவாங்க, அதே மாதிரி தான் வெற்றியும் போக போறாரு. சோ இந்த எபிசோட்ல நாம எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கிறதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதை பத்தி உங்களுக்கு எடுத்துக்க மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.